வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஆரலி அத்தியாயம் 18. கோகிலா வந்து அழைத்து சென்ற செய்தியை பார்வதியிடம் சொல்ல அவருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் வேதனை. மகளைப் போல அருகில் இருந்தவள் இனி அவளோடு இருக்க முடியாது என்று அறிந்ததும் சின்ன வருத்தம். மதிக்கும் அதற்கான கவலை இருந்ததுதான். ஆனால் மாற்று யோசனை வைத்திருந்தாள். மதி அன்றைய வகுப்புகள் முடியவும் பியனிடம் சொல்லிவிட்டு மஞ்சுவின் வீட்டுக்கு சென்றாள். வா மதி, எப்படி இருக்க? தம்பி எப்படி இருக்கு? மஞ்சு இன்முகத்துடன் வரவேற்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அக்கா. நீங்களும் கண்ணனும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, எப்பவும் போல வாழ்க்கை ஓடுது. அப்புறம் மதி, இருப்பியா? கடையில் ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு வரட்டுமா? உங்களோட பேசணும் அக்கா, லீவ் போட முடியுமா? சரி, இருவரேன். மஞ்சு வெளியே சென்றவள் 10 நிமிடம் கழித்து வந்தாள். லீவ் போட்டேன். சொல்லு மதி, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனை தான் அக்கா, ஆனால் நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்ய முடியும். உடனே இல்லை, 2 மாதம் நேரம் இருக்குது. என்ன பிரச்சனை, 2 மாதம் நேரம் இருக்குன்னெல்லாம் சொல்கிற? மஞ்சு கேட்க, எங்கள் அத்தை எங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. எங்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. அவங்க கோவம் நியாயம்தான்னு எனக்கே தெரியும். நான் 2 மாதம் நேரம் கேட்டிருக்கேன். அட, இது நல்ல விஷயம் தானே? இதில் என்ன பிரச்சனை உனக்கு? இதில் என்ன பிரச்சனை எனக்கு? என் பிரச்சனையெல்லாம் இனி அம்மாவை யார் பார்த்துப்பாங்க? பிபி இருக்கு அவங்களுக்கு, தனியாக விட்டு போக மனசு வரல. அதான் அவங்கள அவங்க கூட இருக்க சொல்லி கேட்க வந்திருக்கேன். என்ன நானா? அவங்க கூட இப்படி மதி, புரிஞ்சு பேசுறியா நீ? ஏன், என்ன தப்பு? உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியுமாக்கா? தான் ஒரே மகனை நாட்டுக்காக கொடுத்தவங்க, தான் மருமகளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சவங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்கிட்ட சொன்னாங்க, மருமகளை மகளாக பார்த்த அவங்கள தான் அந்த பொண்ணு இப்போது பார்க்க வர்றது கூட இல்லை. ஆனால் இவங்க நம்ம கடமை முடியும்போது கடவுள்கிட்ட தானாக போவோம்னு சொல்லி வைராக்கியமாக வாழறாங்க. அவங்களுக்கு துணையாக தான் அக்கா இருக்க சொல்கிறேன். என் அம்மா உங்களுக்கும் அம்மா தானே. இப்போ கூட எனக்காக சந்தோஷப்பட்டு உள்ள என்ன பெரிய வேதனை இருந்தும் சந்தோஷமாக இருன்னு வாழ்த்தியிருக்காங்க. யோசிங்க அக்கா, நம்ம கண்ணனுக்கும் பாட்டி பாசம் கிடைக்கும். அவன் ஓடி ஆடி விளையாடுறது பார்த்து சந்தோஷமாக அவங்க கடைசி காலம் இருக்கட்டுமே, ப்ளீஸ். எல்லாம் சரி, அவங்க அனுமதி வேணுமே. அவங்க சொந்தத்தில் யாரும் எதுவும் பேசி வெளியே போன்னு சொன்னால் அப்போது என்ன செய்வ? இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் எல்லாருக்கும் மரியாதை. பார்வதி அம்மா முழு மனசாக சம்மதம் சொன்னால் உங்களுக்கு ஓகேவா? மதி கேட்க, எனக்கு என் பையன்தான் முக்கியம். அவனுக்காக தான் நான் வாழறது. அவனை கேட்கணும். அவனும் சரின்னு சொன்னால் போகலாம். இந்த 1 வருஷத்தில் அம்மாவை பார்க்க யாரும் வந்ததில்லை. அவங்க சொந்தம் எல்லாம் கைவிட்டு ரொம்ப நாளாச்சு. அம்மாவுக்காக நீங்களும் உங்களுக்காக அவங்களும் இருக்கணும், அதான் என் ஆசை. சரிம்மா, யோசிச்சு கண்ணா கூட பேசிட்டு சொல்கிறேன். நீ அவங்க கிட்ட பேசிட்டு சொல்லு. தேங்க்ஸ் அக்கா. நான் உனக்கு அண்ணி, எனக்கு தம்பி வியந்தான். முறையை மாற்றி கூப்பிடாத. மஞ்சு பொய்யான முறைப்புடன் கூற மதி புன்னகையோடு இல்லம் வந்தாள். குளித்து உடைமாற்றி பார்வதியின் இல்லம் சென்றவள் அவரிடமும் பேசி சம்மதம் வாங்கியிருந்தாள். பார்வதிக்கு மதியை கண்டு அகம் மகிழ்ந்து போனது. சொல்லாமலே தன்னை புரிந்து நடந்து கொண்டாள். கண்ணனை அவருக்கு மிக பிடிக்கும். வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் மகிழ்விக்க வேறு என்ன வேண்டும்? எல்லாம் முடித்து மதி வீட்டுக்கு வர 7 மணி. வேணின் கார் வாசல் வந்து நிற்க இன்னும் சமைக்கவில்லை என்று புத்தி சொல்ல அவனை பார்த்து கலவரமாக சிரித்து வரவேற்றிருந்தாள். அவளின் முகத்தில் இருக்கும் பதட்டமே ஏதோ சொல்ல வியன் அவளே சொல்லட்டும் என விட்டுவிட்டான். மதி சமைக்க பொருளெல்லாம் சேகரிக்க வெங்காயம் இல்லை. வெங்காயம் இல்லாது என்ன சமைக்க என்று யோசித்து அவசர அவசரமாக சமையலை ஆரம்பித்தாள். பாலக் தால், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் சேர்த்து சப்ஜி செய்து சப்பாத்தி போட்டு எடுக்க 7:45. வியன் குரல் தர வெளியே வந்தவள், என்னாச்சு? வந்ததுலேருந்து முகமே சரியில்லை, எதுவும் பேசவும் வரல. சமையல் ரூமில் என்ன பண்ணுற? அதுவா, சமையல் செய்ய லேட். இன்னைக்கு 7:30 ஆகிடுச்சு. நீங்கள் 8 மணிக்கு மேலே பசி தாங்க மாட்டீங்க தானே? நான் மஞ்சோனி வீட்டுக்கு போய் பார்வதி அம்மா வீட்டுக்கும் போய் லேட் பண்ணிட்டேன். வெங்காயம் வேற இல்லை, அதான் இவ்வளோ லேட். சாரி. ஏ லூசு பொண்ணு, டின்னருக்கு வெளியே போயிருந்திருக்கலாம், இல்லை ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கலாம்ல. எதுக்குமா இத்தனை கஷ்டம்?
ஒரு நாளில் என்ன ஆக போகுது? கடைசிக்கு உதவி வேணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா ஏதோ பிரச்சனை போல நீயே சொல்வேன்னு காத்திருந்தேன். சரி இங்கே வா, நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு படிக்க நிறைய இருக்குது இன்றைக்கி. அது போக ஒரு முறை நாளைக்கு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெசிபி செய்யணும். கூட பனானா ஃபோஸ்டர் ரம் எல்லாம் விட்டு செமையாக இருக்கும் தெரியுமா? நாளைக்கு செஞ்சு தரேன். இப்போ வாங்க சாப்பிடலாம். ஏய் பக்கத்தில் வாடி, நான் வந்தேன் விடவே மாட்டேன். மதி பக்கத்தில் வர அவள் கன்னத்தில் முத்தம் வைத்தான். தேங்க்ஸ் மதி, இப்போ தான் அத்தை கால் பண்ணி சொன்னாங்க. மஞ்சுக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் பார்ப்பேன்னு சொன்னாங்க. நல்ல யோசனை தெரியுமா? ரெண்டு பேருக்கும் பாதுகாப்பும் ஆதரவும் கிடைக்கும். கண்ணன் படிப்பை நான் பார்த்துக்கிறேன்னு மஞ்சு அக்கா கிட்ட சொல்லணும். மஞ்சு அக்கா என்ன சொன்னாங்க? மதி விவரம் சொல்ல வியன் இரவு உணவு உண்ண அமர்ந்து கேட்டுக்கொண்டே உண்டான். உண்டு முடித்து மஞ்சுவிடம் இவனும் பேச மஞ்சுவுக்கும் சம்மதம். வேலையை விட கொஞ்ச நாளாகும் என்றும் அதன்பின் அங்கு வருவதாக சொல்ல ஏற்றுக்கொண்டான். மதியும் சாப்பிட்டு வந்து அவன் சொன்ன செய்தி கேட்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அடுத்த ஒரு வாரம் கழித்து வகுப்பு முடியவும் அவர்களின் கடைக்கு சென்றவள் நேராக வியனின் அறைக்கு சென்றாள். அவனோ அங்கே இல்லை. அவர் இல்லையா செல்வா? மதி அங்கு பணிபுரியும் ஒருவனை கேட்க, சார் கார்மெண்ட்ஸ் போயிருக்கிறார் மேடம், வர சாயந்தரமாகும். எதுவும் உதவி வேணுமா மேம்? என் மொபைலில் சார்ஜ் இல்லை, போடணும். அது மட்டும் செய்யுங்க, நான் கீழே பட்டு எடுக்க போகிறேன். செல்வா அவளின் மொபைல் வாங்கி சார்ஜ் போட மதி குழந்தைகளின் ஆடையை பார்த்து எடுத்து கொண்டிருக்க அவளின் பின்னே வியன் வந்து நின்றிருந்தான். திரும்பி பார்த்தவள் சிரிக்க, மேடம் கடைக்கு வந்திருக்கீங்க, சொல்லவே இல்லை. மொபைலில் சார்ஜ் இல்லை. சரி கடையில் தான் இருப்பீங்கன்னு வந்தேன். நீங்கள் கார்மெண்ட்ஸ் போயிருக்கிறதா செல்வா சொன்னார். அதான் உங்கள் ரூமில் சார்ஜ் போட்டு ட்ரெஸ் எடுக்க வந்தேன். உங்களுக்கு செல்வா சொன்னாரா? ஆமாம். ட்ரெஸ் யாருக்கு? கண்ணனுக்கா இல்லை சாத்விக்கா? என் அண்ணா பையனுக்கு, அப்புறம் போன வாரம் பிறந்த பொண்ணுக்கு. புரியல, அவங்களுக்கு எதுக்கு நீ ட்ரெஸ் எடுக்க போகிற இப்போ? லேசாய் அவனின் குரலில் எரிச்சல் எட்டி பார்க்க, அவங்கள பார்க்க போகிறேன் நாளைக்கு. அவங்களுக்கு பரிசா தரதான், பார்த்து ஒரு வருஷம் ஆகுது இல்லை. சொத்து கேட்க தானே போகிற? என் மச்சான் எப்படியும் உங்கள் கூட சண்டை தான் போட போகிறான். அவனுக்கு பரிசு ரொம்ப அவசியமா? குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லை? நான் அவங்களுக்கு அத்தை. அவங்க எப்படியோ இருக்கட்டும், நான் அப்படி இருக்க மாட்டேன். பேசாமல் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. மதியிடம் அவளின் அண்ணனின் அளவுகளை கேட்ட வியன் ஆண்கள் பகுதிக்கு சென்று அவனின் மச்சானுக்கு உடை எடுத்து இருந்தான். மதிக்கு பெரும் வேலை. அதை அவன் முடித்திருக்க மதி புடவைகள் எடுக்க பட்டுப்புடவை பகுதிக்குள் கால் வைக்க வியன் உள்ளே வராது நின்றிருந்தான். உள்ளே வாங்க, எனக்கும் புடவை வேணும், ரெண்டு செலக்ட் பண்ணி கொடுங்க. ஐயோ ஆபத்து பகுதி இது, உள்ளே போனால் இன்றைக்கி முடியுமா மதிமா? தெரியாமல் உன்னை பார்க்க வந்துட்டேன் போலவே. எனக்கு வேலை இருக்குடி லட்டு. மாமா எனக்கு மட்டும் செலக்ட் பண்ணு, நான் சித்திக்கும் அன்னிக்கும் பண்ணுறேன். சரி வா, உன்னை நம்பி உள்ளே வரேன். வியன் அவளுக்கு எடுக்க அவள் சித்திக்கும் அன்னிக்கும் மதி எடுத்திருந்தாள். வியன் அவனின் கணக்கில் இந்த செலவை எழுத சொன்னான். கடையில் உள்ள அனைவரும் பார்க்க அவளோடு கையில் பையை சுமந்து கொண்டு போகும் வியன் அனைவருக்கும் புதியவன். முன்போல இல்லையே மதியும். இருவரின் நெருக்கத்தை பார்த்து கொண்டனர் அனைவரும். செல்வாவிடம் சொல்ல அவளின் கைபேசியை எடுத்து தந்தான். இல்லம் வரும்போது பழம் இனிப்புகள் பொம்மை என்று மீண்டும் செலவு வைத்தாள். அத்தனையும் அள்ளிக்கொண்டு இல்லம் வந்தனர் இருவரும். மேற்கோள்: ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய பட்டியலில் உங்களை முதலிடத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீதமுள்ளவை அந்தந்த இடத்தில் தானாய் வரும். ஆரலி வளர்வாள். அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி. வணக்கம் நேயர்களே, இது கேள்வி பதில் பகுதி. இன்றைய கேள்வி உமா பாரதி கேட்டிருக்காங்க. உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் மிகவும் துவண்டு போன சூழ்நிலை எது, மற்றும் அதை நீங்கள் எப்படி கையாண்டு அதிலிருந்து மீண்டு வந்தீர்கள்? நான் ரொம்ப துவண்டு போன சம்பவம்னு சொன்னால், அது எனக்கு கடைசியாக நடந்த அபார்ஷன். ரொம்பவும் என்ன அப்படின்னா, ஸோ இதுக்கு மேலே எனக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே என்ன ஆகிட்டேன் அப்படின்னா, மனசு சோர்ந்து போயிருந்தேன். அதிலிருந்து என்னை எப்படி மீட்டு கொண்டு வந்தேன்னு கேட்டால், நான் என்னை மீட்டு கொண்டு வரல, என் குடும்பம் என்னை மீட்டு கொண்டு வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார், ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் இதில் என்னென்னா பெரிய ரோல் பண்ணுது. கொஞ்ச நாள் எழுத அதை ஸ்டாப் பண்ணிடு, ஜாலியாக என்ன பண்ணு அப்படின்னா வாசிச்சுட்டு
ரிலாக்ஸ் ஆயிடறேன் அப்படின்னு என்ன பண்ணார் அப்படின்னா அவர் தான் சொன்னார். ஸோ இது வரைக்குமே இப்போ வரைக்குமே நான் ஒரு 80 நாவல் என்னென்ன வாசிச்சிருக்கேன். இந்த இயர் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்து நான் வெறும் வாசிப்பு மட்டுமே தான் என்னென்ன செஞ்சுருக்கேன், எழுதுறது என்ன பண்ணுறேன் அப்படின்னு நிறுத்திட்டேன். இப்போ தான் நான் புது நாவலை எழுத ஆரம்பிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் என்ன பண்ணேன் அப்படின்னா வெறுமனே ரெஸ்டில் தான் இருந்தேன். ஸோ நான் என்னை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு பெருசாக எனக்கு உதவி செஞ்சது யார் அப்படின்னா என் வீட்டுக்காரர், என்னோடய வாசிப்பு. உமா பாரதி கேட்டிருக்கிற அடுத்த கேள்வி, உங்கள் வருங்கால லட்சியம் என்ன? எனக்கு வருங்கால லட்சியம் இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 நாவல் எழுதணும். இது வரைக்கும் 34 எழுதியிருக்கேன், இன்னும் மீதி என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஸோ 100 எழுதணும், 100 நாவல்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கிற லட்சியம். உமா பாரதி இன்னும் 2 கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த 2 கேள்விக்கும் நாளைக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.